வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக என் கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், ஒரு அன்பர் கேட்ட கேள்விக்கான பதில். என்ன கேட்டார் அப்படின்னா, சார் ஏன் சார் எப்போவுமே ஆணும் பெண்ணும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க? அது காதலராக இருக்கும்போதும் அப்படி தான் இருக்குது, கணவன் மனைவியாக இருக்கும்போது அப்படி தான் இருக்குது, சில நேரம் காதலர்களாக இருந்து கணவன் மனைவியாக மாறும்போது இன்னுமே அதிகமாக சண்டை வருது, சில சமயம் வீட்டில் பார்த்து திருமணம் பற்றி வைக்கக்கூடிய தம்பதிகள் கூட அப்படி தான் சண்டையில் இருக்காங்க, சில நண்பர்களாக இருக்கிறவங்களும் சண்டையில் இருக்கிறாங்க. இது எதனால் சார், இது தீரவே தீராதா? இதுக்காக ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா, இல்லை அது என்ன அப்படின்னாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்ட ஒரு அன்பரோட கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு. பெண் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு விஷயமே இல்லை, படைப்பே இல்லை. அதுக்கு ஆண் துணை புரிகிறான், இருந்தாலும் பெண் தான் 10 மாதங்கள் சுமந்து ஒரு உயிரை வெளியே இந்த உலகத்துக்கு தள்ளுறா. அதனால் பெண் மதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு உயிரினா அது பெண் தான். ஆண் வந்து ஒரு விஷயத்தை அந்த நேரத்திலேயே மறந்துடக்கூடிய தன்மையில் இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்குது. பெண் அப்படி கிடையாது. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதைவ ஆள் மனதில் பதிய வச்சு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து வெளியில் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய உயிரினம் தான் பெண். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சண்டை போடுறோம். ஒரு ஆண் வந்து ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 5:30 மணிக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், அது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆனால் கூட வேறு ஏதாவது சண்டை வரும்போது அந்த பெண் சரியாக கரெக்டாக எடுப்பான், நீ ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 5:30 மணிக்கு இந்த விஷயத்தை நீ சொன்ன வந்தாடா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த விஷயத்தில் பெண் வந்து எல்லாத்தையும் மனதளவில் உள்ளக்கூடிய உள்கூடி அதை வச்சுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய உயிரினம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். எதனால் சண்டை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருது? முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காதல் பருவத்தில் ஒரு பெண்ணும் ஆணும் காதல் வயப்படுறாங்க. ஏன் காதல் வயப்படுறாங்க அப்படின்னா, இந்த ஆணுக்கு பிடித்த மாதிரி அந்த பெண் இருந்திருப்பா, அந்த பெண்ணுக்கு பிடிக்க மாதிரி இந்த ஆண் இருந்திருப்பான். அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கூட வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிக்கல, அவங்களோட பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் உட்கிரகிச்சு அப்சர்வ் பண்ணி எடுத்து காதல் வயப்படுறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ காலங்காத்தால் நம்ம ஒரு 8:30 9:00 ஆஃபீஸ் போகிறோம், ஒரு ஆண் ஆஃபீஸ் போகிறான், ஒரு பெண் இன்னொரு தெருவிலிருந்து வர்றாங்க. அந்த பெண் காலங்காத்தால் ஒரு ஆஃபீஸ்க்கு வர்றாங்க அப்படின்னா, அவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா வெல் க்ரூம்டாக, நல்லா ட்ரெஸ் பண்ணி, நல்லா மேக்கப் பண்ணி, அழகான சாரீ கட்டி ரொம்ப அழகாக வருவாங்க. ஒரு ஆண் இதை பார்க்குறான், இதை மட்டும்தான் பார்க்குறான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பெண் எப்படி இருந்தாங்கிறத பார்க்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பெண் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கிறத பார்க்கல. அந்த 8:30 மணிக்கு ஒவ்வொரு நாளும் 8:30 மணிக்கும் அந்த பெண் எந்த மாதிரி அழகாக வர்றாங்கிறத மட்டும்தான் இவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உடனே இவன் மனசில், சார் எவ்வளோ அழகாக இருக்கா அந்த பொண்ணு, எவ்வளோ நல்லா மேக்கப் போட்டிருக்கா, எனக்கு பிடிச்ச மாதிரி தலைவாரி இருக்கிறா, எனக்கு பிடிச்ச மாதிரி பொட்டு வச்சிருக்கிறா, எனக்கு பிடிச்ச மாதிரி பூ வச்சிருக்கிறா, எனக்கு பிடிச்ச மாதிரி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்த்து ஒரு ஆண் வந்து கொஞ்சம் ஒரு 15-20% மயங்கிறான்னு வச்சுக்கோங்க. அடுத்தது, இதெல்லாம் நான் ஆண் பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறான் அந்த பொண் வந்து, அந்த பெண் வந்து எங்கே வேலை செய்கிறா அப்படின்னு பார்த்தா, ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறா, அப்போ நல்ல சம்பளம் இருக்கும், நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கா, இதையும் பார்த்துக்கிறாங்க. எல்லா ஆண்களும் இப்படி பார்ப்பாங்கன்னு நான் சொல்ல வரல, நான் பேசிக்காக ஒரு ஆண் வந்து எப்படி காதல் வயப்படுறாங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். எல்லா ஆண்களும் இப்படி ஸ்டேட்டஸை பார்த்தோ இல்லை மேக்கப் பார்த்தோ காதல் வயப்படுவாங்கன்னு சொல்ல வரல, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆணுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கும். இதே மாதிரி அடுத்தது ஒரு பெண் கிட்ட வரலாம். ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்க்குறா அப்படின்னா, அந்த ஆண் வந்து ஒரு மேன்லியாக, ஒரு ஆண் தன்மை நிறைந்தவனா, ஒரு மீசை நல்லா வச்சிருக்கலாம், தாடி நல்லா வச்சிருக்கலாம், ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கலாம், இல்லைன்னா இப்படி ஒரு ஜடாமுடி மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருந்துருக்கலாம், இல்லை ரொம்ப ட்ரிம் பண்ணி அழகாக கட் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை தாடி இல்லாமல் மீசை மட்டும் முறுக்கு மீசை வச்சிருக்கலாம். ஒரு பெண்ணுக்கு என்ன மாதிரி விருப்பப்படுறது மாதிரி இருக்குதோ, தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதோ, அந்த மாதிரி ஒரு ஆண் தன்னை பிரதிபலிச்சுக்கும் போது, வெளியில் காமிக்கும் போது, அதை பார்த்து அவ காதல் வயப்படுறாள். இன்னொன்று, எல்லா பெண்களும் இப்படி காதல் வயப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்தது, அவன் சக ஒரு தோழராக இருக்கலாம், ஆஃபீஸில் வேலை செய்கிற பையனாக இருக்கலாம், இல்லை சொந்தக்கார பையனாக, அவனோட குணத்தை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவான். ஆண் வந்து பெண்ணோட உருவ அமைப்பை பார்த்து அவங்களோட குணநலன்களை பார்த்து மயங்கிறதுல அதிகமாக, உருவ அமைப்பை பார்த்து அதிகமாக மயங்கிறான் ஒரு ஆண். ஆனால் அதுக்காக எல்லா ஆண்களும் அப்படி இல்லை, ஒரு கொஞ்சம் சதவீதம். ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை அதிகமாக விரும்புறது, அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சு அவனோட குணநலன்களை வச்சு தான். அவன் நம்மளை நல்லா பார்த்துக்குவானா, நல்லா கேர் பண்ணிக்குவானா, நம்மளை மட்டும் பார்த்துக்குவானா, நம்மளை மட்டும் கேர் பண்ணிக்குவானா, நம்ம மேலே மட்டும் அன்பாக இருப்பானா அப்படிங்கிறது, இந்த இடத்துலயே பொசசிவ்னஸ் வந்துருச்சு. ஒரு ஆண் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற பொசசிவ்னஸ்
நூற்றுக்கு நூறு அதிக சதவீதம் இருக்கக்கூடிய உயிரினம் வந்து பெண் தான். ஆணுக்கு அப்படி கிடையாது. ஆணுக்கு இருக்கும், ஆனால் அந்த சதவீதம் பெண்ணை விட ரொம்ப கம்மி. அதுக்காக ஆணுக்கு இல்லைன்னு சொல்ல வரல, பெண்ணை விட கம்மின்னு சொல்ல வரேன் நான். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், ஒரு ஆணும் பெண்ணும் காதல் வயப்பட்டோ இல்லை வந்து பிடிச்சி போயோ பேச ஆரம்பித்தாங்கன்னா நல்லா நினச்சி பாருங்கள் அன்பானவர்களே, இந்த இடத்துல தான் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சரிஞ்சு போகிற இடம் என்னென்னா, எந்த ஒரு பெண்ணுமே ஒரு ஆணை முதல் முறையாக சந்திக்கும் போது, ஒரு ஆண் வந்து பெண்ணை சந்திக்கும் போதோ ஒரு பெண் வந்து ஆணை சந்திக்கும் போதோ காலையில் எந்திரிச்சு அப்படியே தூங்கி எந்திரிச்சு வர மாதிரியே வருவோம். ஓ, ஒரு பெண்ணை பார்க்க போகிறோம், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ஒரு ஆணும் முயற்சியில் ஈடுபடுவான். ஒரு ஆணை பார்க்க போகிறோம்னு ஒரு பெண்ணும் தன்னை எப்படிலாம் அலங்கரிச்சுக்கணும், இருக்கிறதே நல்ல அழகான ட்ரெஸ்ஸு, இருக்கிறதே நல்ல அழகான மேக்கப்பு. அதே மாதிரி ஒரு ஆணும் இருக்கிறதே நல்ல டிஷர்ட்டு, நல்ல ஜீன்ஸு, நல்ல ஷூ, பைக் இல்லைன்னா இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டோம். இந்த விஷயம் ஏன் நடக்குது? எங்கிட்ட இதெல்லாம் இருக்குதுன்னு காமிச்சிக்கிறதுக்காக. சில ஆண் பெண் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக சண்டை போட்டுக்கவே மாட்டாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வராது, அதிகமாக வராது, 99% வராது. தங்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு ஆண் ப்ரொஜெக்ட் பண்ணும்போதும், தங்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு பெண் ப்ரொஜெக்ட் பண்ணும்போதும், அவங்க மீட் பண்ணிக்கும் போதும், இந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்னு ஒரு ஆண் மனதில் முதல் சந்திப்பில் இருந்து கொஞ்ச நாள் பழகிற வரைக்கும் ஒரு விஷயங்கள் ஸ்டோர் ஆயிடுது. ஒரு பெண் மனசில் இவன் இப்படி தான் அப்படிங்கிற விஷயம் ஸ்டோர் ஆயிடுது. இப்போ வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க, போக போக இந்த ஆண் இப்படி இல்லை, நம்மளை கவர்றதுக்காக தான் இந்த விஷயமெல்லாம் பண்ணியிருக்கேன், பைக் உன்னோட தான் இல்லை என் ஃப்ரெண்டோடது, ஏன் முதல்லே சொல்ல, இல்லை நீ நடந்து வருவே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகலாம், நல்லா இருக்காதுன்னு தான் முதல் தடவையாக பைக்கில் கூப்பிட்டு போனேன், அதை நீ உண்மையை சொல்லிட்டு போகலாமே, இப்படி விஷயத்தில் தான் ஆரம்பிக்குது. அதனால் அன்பானவர்களே, ஒரே ஒரு விஷயம், நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அந்த விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணணும் இந்த உலகத்துக்கு. இது காதலுக்கு மட்டும் இல்லை சொல்லலை, அன்றாட வாழ்க்கைக்கும் இந்த உலகத்தில் சர்வே ஆகிறக்கும் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை காமிங்க. அது குணநலன்களாகட்டும், நம்ம உடை அலங்காரமாகட்டும், நம்மக்கிட்ட என்ன பொருட்கள் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளோட குணநலன்கள் தான் பேசணுமே தவிர நம்மளோட உடைகளோ, நம்மளோட விளம்பரமோ, நம்மளோட ஆடம்பரமோ, நம்ம வச்சிருக்கிற பொருட்களோ நம்மளை பற்றி பேசக்கூடாது. ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனை. காதலிக்கும் போது ஒரு ஆணும் பெண்ணும் தன்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவை மட்டும்தான் வெளிப்படுத்துகிறாங்க. ஏதாவது ஒரு பெண் வந்து இங்கே பாரு நான் எப்போவுமே கோவப்பட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு காதலிக்கிற ஆண் கிட்ட சொல்ல மாட்டான், பரவாயில்லைங்க நீங்கள் தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் காதலிக்கும் போது ஒரு ஆணும் பெண்ணும் அதிக நேரம் பிசிக்கலாக, அதாவது பக்கத்தில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்காக காத்துட்டு இருப்பாங்க, எப்போ மீட் பண்ணலாம், எப்போ மீட் பண்ணலாம். மீட் பண்ணுற டைமெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரிதான நேரம். ஏன்னா அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டு வரணும், நண்பர்களை ஏமாற்றிட்டு வரணும், காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு வரணும், இந்த மாதிரி இல்லை சாதாரணமாக தெரிஞ்சு கூட ஒரு காதலிக்கலாம். இது எல்லா விஷயத்தையும் தாண்டி அவங்க வர்றது ப்ரீசியஸ் டைம். அந்த டைமில் வந்து நெகட்டிவான விஷயங்களை பேச மாட்டாங்க, பாசிட்டிவான விஷயம், நீ என்ன பண்ணிட்டு இருந்த, நீ என்ன சாப்பிட்ட, கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டியா, மழையில் நினச்சிட்டியா, பார்த்து வா, பத்திரமா வா. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் அந்த பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் பேச முடியும். இந்த காதல் ரொம்ப பிசிக்கலாக பக்கத்திலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நெகட்டிவ் விஷயங்கள் அவங்களையே அறியாமல் வெளியே வந்துடும். இப்போது எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண் சொல்கிறா, எங்கள் அம்மா அப்பா காதலிக்கும் போது நடக்கிற விஷயம், எங்கள் அம்மா அப்பா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற உடனே ஆண் சொல்லுவான், நானாக இருந்தேன்னா உனக்கு அங்கே ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருவேன், நானாக இருந்தேன்னா நீ வெயிட் பண்ணி பார்க்குற தரிசனமே வேண்டாம், இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதே விஷயம் நடந்ததுன்னா அந்த ஆண், ஏன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காதலிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் இவன் இங்கே வீட்டில் இருப்பான், அந்த பொண்ணு அந்த கோயிலில் இருக்கும், அங்கேருந்து சொல்லிட்டு இருக்கிறது இவன் வீட்டிலேருந்து பெட்டில் படுத்துட்டு ஜாலியாக சமாளிச்சிருவான், நானாக இருந்தால் உனக்கு அங்கே சேர கொண்டு வந்து வச்சுருவேன், நானாக இருந்தால் வேறு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக நடக்கும்போது, நடைமுறை வாழ்க்கையில் வரும்போது, காதல் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி வரும்போது அவன் சொல்லுவான், இதே பெண்கிட்ட சொல்லுவான், கால் வலிக்குதுங்க நில்லு, நின்று தானே தரிசனம் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்னென்னா அடிப்படையான விஷயம் என்னென்னா, காதலிக்கும் போதும் சரி இல்லை கல்யாணமான புதுசுலையும் சரி, எல்லா ஆணும் பெண்ணும் தங்களோட பாசிட்டிவை மட்டும் சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை சொல்லும்போது நெகட்டிவ் மறைஞ்சு போயிடுது. நெகட்டிவ் வெளியில் வரும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாழ முடியல. நீ ஏன் இப்படி இருந்த, முதல்லே சொல்லியிருந்தேனா உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், முதல்லே சொல்லியிருந்தேனா உனக்கு காதலிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிற பிரச்சனை வர்றது காரணம், தன்கிட்ட என்ன இருக்குதோ அதை வெளிப்படுத்தணும் இயல்பா இயற்கையா. இதைத்தான் ஓஷோ எப்போவுமே வலியுறுத்திட்டு இருப்பார். என்னன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன குணநலங்கள் இருக்குது, உங்ககிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் நீ சொல்லு, போலி நடிப்பா நடிக்காத, இயல்பா இரு, இயற்கையா இரு. ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வரம்புக்கு மீறின விஷயங்கள் எல்லாம் சில காதலர்கள் பண்ணுவாங்க. சில நேரம் யூரினே போக மாட்டாங்க, அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ என் காதலி உட்காந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே போயினா அந்த நேரம் கூட வேஸ்ட் ஆயிரும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இல்லாமல் இயற்கையா இயல்பா இருக்கும்போது சண்டைகள் வர்றது இதாயிரும். இன்னொன்று, பொசசிவ்னஸ். தன் காதலிக்கும் ஆண் மேலே ஒரு பெண்ணும், தன் காதலிக்கிற பெண் மேலே ஒரு ஆணும் வச்சிருக்கக்கூடிய பொசசிவ்னஸ், எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற தன்மை. இந்த எனக்கு மட்டுங்கிற தன்மை நல்லது இல்லை கெட்டதுன்னு சொல்ல வரல, அளவோடு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் வந்து ஒரு ஆணை ஒரு பெண்ணை ஆளணும்னு நினைக்கிறதும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஆளணும்னு நினைக்கிறதும் ஒரு சர்டன் லிமிட்டுக்குள்ளே ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். நான் ஆண் தான் அப்படிங்கிற திமிரிலையோ ஆதிக்கத்திலையோ ஒரு பெண்ணை ஆளக்கூடாது, நீ இப்படி தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து சண்டை கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஒரு ஆண் சமுதாயத்தில் ஒரு ஒரு பெண்ணிடம் பேசாமல் பழகாமல் இந்த சமுதாயத்தில் எதுவுமே பண்ண முடியாது. தன் மனைவியை தாண்டி, தன் காதலியை தாண்டி, ஏதோ ஒரு வேலைக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காக சார்ந்து வாழ்கிறோம். எல்லாம் இங்கே எல்லாம் சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க, சமூக பிராணி நம்ம எல்லாருமே இந்த சமுதாயத்தை சார்ந்து தான் எடுக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த பொசிஷன் ஹவுஸ் வேலை செஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை வரத்தான் செய்யும். அதை பேலன்ஸ் பண்ண தெரியணும். அடுத்தது விட்டு கொடுக்குற விஷயம், என் கணவனுக்காக நானும் என் மனைவிக்காக நானும் விட்டு கொடுக்குற விஷயம். இது விட்டு கொடுக்குற விஷயத்தோட அண்ணன் தம்பின்னு சொல்றது ஏட்டிக்கு போட்டி. நீ இப்படி பண்றியா, நான் இப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்றேன்னா நீ அப்படி பண்ணக்கூடாது. இந்த ஏட்டிக்கு போட்டி விஷயங்கள் வந்து கண்டிப்பா விட்டு கொடுக்கறத பாதிக்குது. இப்போ ஒரு மனைவி சொல்றா, எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் இந்த மாதிரி இருக்கிறேன்னு. நீ காதலிக்கும் போது சொன்ன உனக்கு என்ன விருப்பமானதோ செஞ்சுக்கோ, இப்போ வந்து ஏன் தடை சொல்றேன்னு. உனக்கு கணவன் சொல்லுவான், இப்போ குழந்தை வந்துருச்சுமா, அதை பார்க்கறக்கு ஆள் இல்லை. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க அன்பானவர்களே, காதலிக்கும் போது இருக்கக்கூடிய சூழ்நிலை, உங்க கூட இருக்கிற மக்கள், உங்க கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுது. எதனால சண்டைகள் சச்சரவுகள் வருது அப்படின்னா, இதே சூழ்நிலை. ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு அப்ப ஒரு 500 ரூபா வச்சுட்டு ஒரு காதலி கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆணுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா அதை தவிர பெரிய பெரிய செலவு இருக்காது. ஏன்னா அடுத்த செலவுக்கு வந்து அவங்க அம்மா டப்பாட்டை வாங்கிக்குவான். இதே ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கணவன் மனைவி மட்டும் இருக்கணும், அந்த மாசம் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், தண்ணி வரி கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், பொருட்கள் வாங்கணும், அம்மா அப்பா பார்க்கணும், நிறைய விஷயங்கள் அவனுக்கு சேர்ந்துருது, அவன் தலைமையில சேர்ந்துரு. இந்த சமயத்துல ஒரு மனைவி கூட்டிட்டு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போற போதெல்லாம் அவன் என்ன சொல்லுவான், நான் வீட்டுல ஏதாவது செஞ்சிருமா அப்படின்னு சொல்லுவான். இந்த நேரங்கள் அப்போ காதலிக்கும் போது கூட்டிட்டு போன, இப்ப கூட்டிட்டு போக மாட்டேங்கிறது. ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம சூழ்நிலைகள், நம்ம கூட இருக்கிற மக்கள், இந்த சூழ்நிலைகளை அனுசரிச்சுட்டு ஒரு கணவனும் ஒரு மனைவியும், ஒரு காதலனும் ஒரு காதலியும், ஒரு ஆணும் பெண்ணும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் வராது. இன்னொன்று, ஒருத்தர் சொன்னார், சண்டையே போட்டுக்க மாட்டோம் நானும் என் ஒய்ஃபும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து இன்னொரு நண்பர் கேட்குறாரு, அப்படியா, நான் ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுறேன், ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படியா, ரொம்ப அருமையான விஷயமா இருக்கு, எனக்கும் சொல்லிக் கொடு. சரி சாரி, ரெண்டே ரெண்டு விஷயம் அப்படிங்கிறார். என்ன, என் மனைவி என்ன சொன்னாலும் நான் சரின்றுவேன், என் மனைவி என்னை எதை திட்டினா நான் சாரின்னு சொல்லிடுவேன், அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் இதாகாது. ஏன்னா நம்மளோட கர்வம், நம்மளோட ஆணவம், நம்ம அகங்காரம் அதை விட்டு கொடுக்காது. நான் ஆண், என்கிட்ட ஏன் இப்படி நீ பண்ணல அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பெண், நான் தான் எல்லாம் மேனேஜ் பண்ணுறேன், என்கிட்ட ஏன் நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது விதண்டாவதும் சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுற அன்பானவர்களே, ஆண்கள் வர்க்கத்துக்கு நீங்கள் ஒரு பெண்ணோட தர்க்கம் பண்ணியோ, அதாவது பேசியோ இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணியும் ஜெயிக்கவே முடியாது. எந்த இடத்துல உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, அந்த பெண்கிட்ட நீங்கள் தாழ்ந்து போய் உங்கள் அன்பை காமிக்கணும். சண்டை போடுறதுக்கு பதிலாக ஐ லவ் யூ சொல்கிறதுல மட்டும்தான், உங்கள் அன்பை வெளிப்படுத்துறது மட்டும்தான் ஒரு பெண் பணிஞ்சு போவாளே தவிர, ஆர்கியூமெண்ட்டில் ஒரு பெண்ணை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சூட்சும ரகசியத்தை சொல்லிவிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.